வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் காவேரி மருத்துவமனைக்கு வந்து மாற்றுவதற்கான கோரிக்கை வந்து நீதிமன்றத்தில் வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து அரசு மருத்துவமனையில் இருந்தால் கண்டிப்பாக அமலாக்கத்துறை வந்து அவரை விசாரணை பண்ணுறன்ற பேரில் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து எல்லா வாக்குமூலத்தையுமே வாங்கிடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் செந்தில் பாலாஜியை வந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அதிரடியான முடிவை வந்து நீதிமன்றத்தில் வழக்க தொடர்ந்தால் கண்டிப்பாக மாற்றி விடலாம் ஒரு நோக்கத்தோக தான் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியின் மனைவி வந்து இது நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர சொல்வதற்கான காரணமே அதுதான். இப்போ தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவரை வந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையிலே அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யலாம், இருதய அறுவை சிகிச்சை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பிறகு காவேரி மருத்துவமனையில் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதுதான் முக்கியமான காரணமே. அறுவை சிகிச்சை செஞ்சால் அப்படின்ற சொன்ன அந்த ஒரு பொய் தான் காவேரி மருத்துவமனையிலே செந்தில் பாலாஜி எவ்வளவு நாள் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான ஒரே காரணமா இருந்துட்டு வந்தது. இதுவே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லை, அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை எல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி எப்பவே புழல் சிறைக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதனாலதான் வந்து இவ்வளவு நாள் அமலாக்கத்துறைக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. செந்தில் பாலாஜி வந்து விசாரிக்க முடியாததற்கு ஒரே காரணம் அதுதான். நீதிமன்றம் அவருக்கு 8 நாள் கொடுத்தாங்க காவேரி மருத்துவமனையிலே நீங்க விசாரிக்கலாம் அப்படின்ட்டு, ஆனா 1 நாள் கூட காவேரிமனை மருத்துவர்கள் செந்தில் பாலாஜியை எவ்வளவு சேஃபா வந்து அவரை பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டாங்க. ஆனா செந்தில் பாலாஜி உள்ள வந்து ஜாலியா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இணையதளத்துல. சரி, அரசியல் வட்டாரும் சரி, பொதுமக்களிடையே சரி, சவுக்கு சுங்கர் அவர்களும் சரி, அவர் ஜாலியாக மருத்துவமனையில் தான் இருக்காங்க. ஆனால் அமலாக்கத்துறை பார்க்கும்போது தான் அவர் வந்து செட்டப் பண்ணி வச்சுட்டு அவருக்கு வந்து உடல்நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற ஒரே ஒரு முடிவை சொல்லி சொல்லி அவர் எவ்வளோ நாள் வந்து அமலாக்கத்துறையை வந்து மருத்துவமனையில் வாசல்லையே வந்து நிறுத்திட்டாங்க காவேரிமனை மருத்துவர்கள். கண்டிப்பாக இது அமலாக்கத்துறைக்கே தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நாடகம் ஆடிக்கொண்டு தான் இருக்கிறார். மருத்துவமனைகளும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்றது கூட அமலாக்கத்துறைக்கு தெரியும். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நமக்கு சாதகமாக வந்தால் கண்டிப்பாக இது அனைவரின் மீதும் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் அமலாக்கத்துறையோட முடிவாக இது வரைக்குமே இருந்துட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் தீர்ப்பு வந்து இறுதி தீர்ப்பு இன்னும் வெளியாகலை. பொறுத்திருந்து பார்க்கலாம் இறுதி தீர்ப்பானது யார் பக்கம் சாயப்போகிறது, யாருக்கு சாதகமாக அமையப்போகிறது. அமலாக்கத்துறையா செந்தில் பாலாஜியா இந்த இரண்டு வழக்கில் மிகவும் அதிரடியாக போய் கொண்டிருக்கிறது. இதுக்கான தீர்ப்புகள் எப்பொழுது வரப்போகிறது அப்படின்ற மாதிரி தெரியல. மிகவும் எதிர்பார்த்த இந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில் யாருக்கு சாதகமாக வரப்போகிறது. அமலாக்கத்துறைக்கு சாதகமாக வந்தால் மக்கள் மத்தியில் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்த பக்கம் இந்த தீர்ப்பு யார் பக்கம் வரப்போகிறது, செந்தில் பாலாஜி தப்பிப்பாரா இல்லை செந்தில் பாலாஜிக்கு ஜெயில் வாழ்க்கை தானா அப்படின்றத பார்க்கலாம். மக்களை இது குறித்து உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் வாயில் கூறுங்கள்.